தமிழகத்தின் புதிய டிஜிபியாக சைலேந்திர பாபு தேர்வு. உள்துறை மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பரிந்துரையை ஏற்று தமிழக அரசு நியமனம். வேலி மாவட்டங்களிலிருந்து தஞ்சைக்கு கடத்தி வரப்பட்ட 2000 நெல் மூட்டைகள் பறிமுதல். 7 லாரி ஓட்டுநர்களிடம் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் விசாரணை. அறுபத்தைந்து கோடியில் கட்டப்பட்டு 3 ஆண்டுகளாக செயலற்று கிடக்கும் எருக்கூர் அரிசி ஆலை. நெல் சேமிப்பு கலன்களை சீரமைத்து இயக்க விவசாயிகள் கோரிக்கை. கடலாடி கண்மாயில் வளர்க்கப்பட்ட 5000க்கும் அதிகமான மீன் குஞ்சுகள் திடீர் உயிரிழப்பு. கண்மாய் நீரை சேகரித்து மீன்வளத்துறையினர் ஆய்வு. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஜூலை 19 முதல் ஆகஸ்ட் 13 வரை மழைக்கால கூட்டத்தொடரை நடத்துமாறு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. கொரோனா தொற்று பரவலின் 2வது அலை இன்னும் முடியவில்லை என்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டுமென மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா தயாரிப்பான மடர்னா கொரோனா தடுப்பூசிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பிரபல மருந்து நிறுவனமான சிப்லா இந்த தடுப்பூசியை இறக்குமதி செய்கிறது. மைக்ரோசாப்டில் உள்ள ஆர்இசி எனப்படும் பிரிவில் உள்ள பிழையை சுட்டிக்காட்டிய டெல்லியைச் சேர்ந்த அதிதி சிங் என்ற 20 வயது பெண்ணுக்கு அந்நிறுவனம் ரூபாய் 22 லட்சம் பரிசு வழங்கியுள்ளது. தலைநகர் டெல்லியின் புதிய காவல்துறை ஆணையராக பாலாஜி ஸ்ரீவஸ்தவாவை நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களை திருமணம் செய்து கொள்ளும் பாலிஞ்சி திட்டம் தென்னாப்பிரிக்கா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இனவாதத்தை கையாளவும் கொலை குற்றங்கள் புரியும் சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கவும் உலக நாடுகள் முன்வர வேண்டுமென ஐநா சபை வலியுறுத்தியுள்ளது. டெல்டா வகை கொரோனா பாதிப்புகளை முன்னிட்டு இந்தியாவுடனான எல்லை மூடல் உத்தரவை அடுத்த 14 நாட்களுக்கு வங்கதேசம் நீட்டித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமாவுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 15 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டிகளில் ஒரே நாளில் ஹாட்ரிக் தங்கப்பதக்கங்களை வென்று இந்தியாவின் தீபா குமாரி சாதனை படைத்துள்ளார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமனில் அக்டோபர் 17 முதல் நவம்பர் 14 தேதி வரை நடைபெறும் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. தமிழக அரசின் புதிய டிஜிபியாக சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டார். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் தற்போதைய டிஜிபி திரிபாதியின் பதவிக்காலம் நிறைவடைவதை முன்னிட்டு புதிய டிஜிபியை தேர்ந்தெடுக்கும் பணி ஏற்கனவே தொடங்கியிருந்தது. ஒரு டிஜிபியின் பதவிக்காலம் முடிவடையும் முன்னரே அடுத்த டிஜிபிக்கான தகுதியுள்ள அதிகாரிகள் சிலரது பெயர்களை தேர்வு செய்து அந்த பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு தமிழக அரசு அனுப்பி வைப்பது வழக்கம். தகுதி, அனுபவம் உள்ளிட்ட விஷயங்களின் அடிப்படையில்
அந்த பட்டிகளை பரிசீலிக்கும் உள்துறை மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய அதிகாரிகள் அவர்களில் இரண்டு அல்லது மூன்று பெயர்களை இறுதி செய்து தமிழக அரசுக்கு பரிந்துரையாக அனுப்பி வைப்பர். அதிலிருந்து ஒருவரை தேர்வு செய்து புதிய டிஜிபியாக தமிழக அரசு நியமிக்கும். இந்நிலையில் தமிழக புதிய டிஜிபி தேர்வு குறித்த நடந்த ஆலோசனையின் போது தமிழக அரசால் வழங்கப்பட்ட பட்டியலில் மூன்று பேரின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் சைலேந்திர பாபு தமிழகத்தின் புதிய டிஜிபியாக அதிகாரப்பூர்வமாக நியமனம் செய்யப்பட்டார். சைலேந்திர பாபு தமிழக காவல்துறையின் 1987 பேட்ச் அதிகாரி ஆவார். தற்போது சைலேந்திர பாபு ரயில்வே டிஜிபியாக உள்ளார். சிறைத்துறை தலைவராக இருந்தபோது கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தவர். சைலேந்திர பாபு தனது சிறப்பான பணிகளுக்காக மாநில அளவிலும் மத்திய அளவிலும் விருதுகளை பெற்றவர். சமீபத்தில் ஜம்மு விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தை முழு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலைய இயக்குநர் செந்தில் வளவன், மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை கமாண்டர் உமா மகேஸ்வரன் மற்றும் உதவி கமாண்டர் சனீஷ் ஆகியோரது தலைமையில் இதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. புதன்கிழமை முதல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சார்பாக மூன்றடுக்கு பாதுகாப்பு போட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அனுமதியின்றி கடத்தி வரப்படும் வெளி மாவட்ட நெல்மணிகள் தஞ்சையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் தனியார் அரவை மில்களிலும் விற்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது. இதையடுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை எஸ்பி பாஸ்கரன் தலைமையில் கடந்த இரண்டு நாட்களாக வாகன சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், விருதுநகர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அனுமதியின்றி கடத்தி வரப்பட்ட 7 லாரிகளில் 120 டன் எடை கொண்ட 2000 நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் தஞ்சை குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக 7 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூர் கிராமத்தில் அரசு நவீன அரிசி ஆலை இயங்கி வருகிறது. சீர்காழி தாலுகா முழுவதும் கொள்முதல் செய்யப்படும் நெல் கிடங்குகளில் சேமிக்கப்பட்டு இங்கு அரைக்கப்படும். பின்னர் அரிசியாக சுற்றியுள்ள ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. அறுவடை நேரங்களில் நெல் கிடங்குகளில் சேமிக்கப்பட்டு இங்கு கொண்டுவருவதில் தாமதம் ஏற்படும். அதேபோல் கிடங்குகளில் இடம் பற்றாக்குறை ஏற்பட்டால் அரவை பணி தொடரும் வரை கொள்முதல் நிறுத்தப்படும். ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க கடந்த ஆட்சியின்போது அரிசி ஆலை வளாகத்திலேயே 3125 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 16 நவீன தானியங்கி நெல் சேமிப்பு கலன்கள் அமைக்கப்பட்டன. 64.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50,000 மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு திறன் கொண்ட நவீன தானியங்கி நெல் சேமிப்பு கலன்கள் கடந்த 3 ஆண்டுகளாக பயனற்று இயங்காமல் உள்ளன. இதனால் பழைய முறையில் நெல் கிடங்குகளில் இருந்தே கொண்டு வந்து அரைவை செய்கின்றன. இந்த கலன்கள் சீரமைத்து இயக்கப்பட்டால் நெல் சேமிப்பு திறன் அதிகரிப்பதோடு நேர விரயமும் தடுக்கப்படும் என தெரிவித்த விவசாயிகள் விரைந்து நவீன நெல் சேமிப்பு கலன்களை சீரமைத்து இயக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள பிள்ளையார்குளம் கிராமத்தின் சார்பில் கடந்த ஆண்டு கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட 2000 மீன் குஞ்சுகளை விலைக்கு வாங்கி கண்மாயில் வளர்த்து பாதுகாத்து வந்தனர். தற்போது அந்த கண்மாயில் 5000 மேற்பட்ட மீன் குஞ்சுகள் இறந்த நிலையில் மிதந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிள்ளையார்குளம் கிராமத்தினர் கடலாடி தாசில்தார் சேகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து இறந்த மீன்களை பார்வையிட்ட அதிகாரிகள் இறந்த மீன் குஞ்சுகள் மற்றும் கண்மாய் நீரை ஆய்வுக்கு எடுத்துச் சென்று இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் 5 நாட்கள் ஜூலை 3 வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதேபோல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு சேலம், திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழையும், மூன்றாம் தேதி அரியலூர், பெரம்பலூர், சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்திய விடுதலைப் போராட்டத்திற்கு முதன் முதலாய் வித்திட்டது 1806 ஜூலை 10 வேலூர் கோட்டையில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சியாகும். இதனை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டு ஜூலை 10 வேலூர் மக்கான் பகுதியில் நிறுவப்பட்ட சிப்பாய் நினைவு தூணுக்கு மரியாதை அளிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் ஜூலை 10 சிப்பாய் புரட்சி நடைபெற்று 215 ஆகிறது. இதனையொட்டி வேலூர் கோட்டை அருங்காட்சியகத்தில் 10 சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஜூலை 1 முதல் 10 வரை நடைபெறும் சிறப்பு ஓவிய கண்காட்சியில் சிப்பாய் புரட்சி காட்சிகள் தத்ரூபமாக காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவர் கடந்த 33 பாரதி நர்சரி பள்ளியில் 5 வரை நடத்தி வருகிறார். இப்பள்ளியில் 170 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். 10 மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஊரடங்கு காரணமாக 2 பள்ளி இயங்கவில்லை. இதனால் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் வருவதால் பள்ளியை நடத்த முடியவில்லை. ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாததால் சிரமப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் பள்ளி நிர்வாகி இளங்கோவன் தன்னுடைய பள்ளியை தமிழக அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று உடம்பில் பதாகைகளை கட்டிக்கொண்டு வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் முன் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் இதுகுறித்து துணை வட்டாட்சியர் சதீஷிடம் மனு அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி கொரோனா தொற்றில் 2 வகையில் உள்ளது. நகரில் ஏரிச்சாலை வணிகர்கள், சுற்றுலா வாகன ஓட்டிகள், சுற்றுலா வழிகாட்டுநர்கள் உள்ளிட்ட ஏனைய சுற்றுலா தொழில் புரிவோர் அனைவருக்கும் 2 கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நகரில் 18 வயதை தாண்டிய மொத்தம் உள்ள 37,000 பேர்களில் 25,000 பேருக்கு 2 தடுப்பூசி போட்டுள்ளதாலும், குறிப்பாக சுற்றுலா பயணிகளை நேரடியாக சந்திக்கும் அனைவருக்கும் தடுப்பூசி போட்டுவிட்டதாலும், சுற்றுலா வரும் பயணிகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியை பாதுகாக்க எடுக்கப்படும் சுகாதாரத்துறையின் நடவடிக்கைகளாலும் மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடுகளாலும் சிறிது சிறிதாக கொடைக்கானல் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவது, கொரோனா இல்லாத பாதுகாப்பான சுற்றுலாவாக கொடைக்கானல் மாறி வருவது உள்ளூர் வாசிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே வளர்ப்புறம் பகுதியில் சொர்ணாவாரி பட்டத்திலும் நேரடி நெல் கொள்முதல் மையம் செயல்பட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்காக வளர்ப்புறம் கொள்முதல் நிலையத்தில் பூஜைகள் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் அரிசி நெல் உற்பத்தி சுமார் 15 டன் இலக்கை அடைந்து தமிழகத்தில் முதலிடத்தில் உள்ளது. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை 60 இடங்களில் திறந்து சுமார் 1.5 டன் நெல்லை கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளது. எனவே நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் நிரந்தர கட்டிடம், உலர்களம் ஆகியவற்றை ஏற்படுத்தி தருவதுடன் நடப்பு சொர்ணவாரி பருவத்திலும் நேரடி கொள்முதல் செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் 76 பிறகு மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல மீனவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 800 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 15 தேதியே மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடும் பிடித்து வருகின்ற மீன்களை சந்தைப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வந்ததாலும் மீனவர்கள் அனைவரும் முறையாக தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இதுவரை மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த நிலையில் 76 கழித்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல இருப்பதால் ஐஸ் கட்டி, குடிநீர், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை தங்களது படகுகளில் ஏற்றும் ஆயத்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளப்புறம், சங்கரமூர்த்திப்பட்டி, முதலக்கம்பட்டி, வைகைப்புதூர் உள்ளிட்ட பகுதியில் 100 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் சின்ன வெங்காயத்தை பயிரிட்டுள்ளனர். பயிரிடப்பட்டு 40 ஆன நிலையில் வெங்காய பயிரில் நோய் தாக்குதலால் பயிர்கள் காய்ந்து வருகின்றது. இதனால் வெங்காயம் அனைத்தும் கருகி அழுகி வருவதால்
ஏக்கருக்கு 80,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிரிட்டு அறுவடைக்கு 20 நாட்களே உள்ள நிலையில் நோய் தாக்குதலால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். நடவு செய்த செலவு தொகையை கூட விவசாயிகள் எடுக்க முடியாத நிலையில் உள்ளனர். எனவே வெங்காயத்தில் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேளாண் துறை அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்து உரிய ஆலோசனைகள் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் வேப்பந்தட்டை தாலுக்காவிற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் கரும்பு பயிர் சாகுபடி நடைபெற்று வருகிறது. சாகுபடி செய்யப்பட்டுள்ள கரும்பு பயிர்களில் இலைப்புள்ளி எனும் நோய் தாக்கம் காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அனைத்து ரக கரும்பு பயிர்களையும் தாக்கி வரும் இலைப்புள்ளி நோய் அடுத்தடுத்த வயல்களிலும் பரவுவதாக கூறும் விவசாயிகள் இந்த நோய் தாக்கியவுடன் கரும்பு பயிர்கள் வளர்ச்சி குன்றி கருகி போய்விடுவதாக தெரிவிக்கின்றனர். எனவே அரசு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தரமான விதை கரும்புகளை வழங்குவதுடன் இலைப்புள்ளி நோயால் சுமார் 2,000 ஏக்கர் கரும்பு பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை பைக்காரா முத்துராமலிங்கபுரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் அமர இருக்கைகள் இல்லை என்று செய்திகள் வெளியானதை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் இரு இருக்கைகளை மட்டும் பெயரளவிற்கு வைத்துள்ளனர். இத்தோடு அல்லாமல் பரிசோதனை முடிந்து மருத்துவ ஆலோசனை பெறுவதற்காக கர்ப்பிணிகள் அனைவரும் ஒரே அறையில் கூட்டமாக அமர வைக்கப்படுகின்றனர். மேலும் கர்ப்பிணிகள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு மருத்துவமனையின் தரை முழுவதிலும் சேதமடைந்துள்ளது. மருத்துவமனையில் அதிக அளவிற்கு கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை பெறுவதற்காக வரக்கூடிய நிலையில் எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி இருப்பதாக பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாணவர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாணவனை தேர்ந்தெடுத்து தான் இந்த மாதிரியான கோர்ஸை படிக்கிறதுக்கான இதை செயல்படுத்தணும். அதுக்கு இந்த நீட்டு தேர்வு அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் இன்னைக்கு நிலைமையில் அந்த நீட்டு தேர்வு அப்படின்றது ஒரு சார்பு மக்கள் மட்டுமே தான் படிக்க முடிய சூழல் மாதிரி வந்துடுது. அதை சரிப்படுத்தி சிறப்பான முறையில் அந்த நீட்டு தேர்வு நடத்தி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த படிப்பு படிக்க வச்சா நான் நல்லாயிருக்கும். கிராமத்து சைடில் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு படிக்கிறதுக்கான வசதிகள் குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் அவ்வளவு பணத்தை கட்டி படிக்க வைக்க முடியல. அப்படி பார்த்தா நல்ல மாணவர்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கிறாங்க வெளி கிராமங்களில். அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காததுனால இது படிக்க முடியதில்லை. மாணவர்களுக்கு ஜேஇ தேர்வு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமான தேர்வு தான். அது என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கவுன்சிலிங் சொல்லப்படுகின்ற கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு இந்த ஜேஇஇ ஜேஇஇங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்வு. தரமான மாணவர்களை கொண்டு சேர்க்கறதுக்கு நீட் தேர்வு ஜேஇஇ தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த கிராமப்புற மாணவர்கள் வந்து இதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அவங்களும் இந்த நீட் தேர்வு ஜேஇஇ தேர்வை எழுதுறதுக்கு அரசும் சரி அவர்களை பெற்றோர்களுக்கு ஏதாவது உதவி செய்து அவங்களையும் படிக்க வச்சு இந்த நீட் ஜேஇஇ தேர்வுகளை எழுத வச்சு அந்த மாணவர்கள் நல்ல தரமுள்ள மாணவர்கள் போகிறதுக்கு இது ரொம்ப வசதியான தேர்வு தான். இது இந்த ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது நேஷனல் லெவலில் தேவை தான். ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது தேவையானுங்கிறது ஃபஸ்ட்டு ரீசன். ஏன்னா இப்போதைக்கு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் வந்து மோரோவர் நம்ம நாடு முழுக்க ஒரே சிலபஸ் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு சிலபஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஓவராலாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறதுங்கிறது அது மொதல் இது மொதல் சரி செஞ்சதுக்கப்புறம் நடத்தலாங்கிறது என்னோட ஒப்பீனியனு. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவசியமானு கேட்டால் ஓகே, இது அவசியம்தான். நீட் தேர்வு தமிழ்நாடு பொறுத்தவரையும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி அவங்க ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க. பட் நீட் தேர்வில் இருக்க சிலபஸும் இவங்களுக்கும் ரிலேட்டட் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நீட் தேர்வு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து ப்ளஸ் டூ பசங்களுக்கு நீட்டு ஜேஇ வந்து தேவை இல்லைங்க சார். ஏன்னா வந்து ப்ளஸ் டூவில் அவங்க ஸ்கோர் பண்ணுற ஹையஸ்ட் மார்க்கை வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்க அதில் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஸோ வந்து ஜேஇயும் நீட்டும் வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து கொஞ்சம் சிலபஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அது பசங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்கும். அது மெரிட்ஸை விட டிமெரிட்ஸ் தான் கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணிடுறாங்க ப்ளஸ் டூலேயே. அதுக்கப்புறம் எதுக்கு எக்ஸாம் கூட? என்னை பொறுத்தவரை நீட் எக்ஸாம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்க ரொம்ப ஏழையான மக்கள்லாம் அந்த டியூஷன் போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நடந்திருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த நுழைவுத் தேர்வுனால நடுத்தர மக்கள்
இந்த இன்ஜினியரிங் ஆகணும், இந்த மெடிக்கல் நம்ம மெடிக்கல் துறையில் போகணும்னு ஆசைப்படுற நம்ம ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான தகவல்கள், அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான சூழல்கள் தான் நம்ம நிறைய பேப்பர் மீடியாவில் பார்க்குறோம். ஒருவேளை இது மக்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக கவர்மெண்ட்டு இதை தவிர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சென்னை ரெட்டேரியில் சாக்கடையிலிருந்து வரும் கழிவு நீரில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக மாநகராட்சி அலுவலகத்திற்கு புகார் வந்துள்ளது. இதன் பேரில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன் தீப் சிங் பேடி ஆய்வு செய்தார். அப்போது குடிநீர் ஆதாரமாக உள்ள ரெட்டேரியில் கழிவுநீர் விடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர், லட்சுமிபுரம் மாதனான்குப்பம் மழைநீர் பாதாள சாக்கடை செல்லும் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வழி பாதைகளை பார்வையிட்டு விரைவில் பணிகளை முடிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் அங்கிருந்து 24வது வார்டில் அமைக்கப்பட்டு வரும் பூங்காவையும் ஆய்வு செய்த அவர், புழல் பகுதியில் உள்ள நகர்ப்புற மருத்துவமனையும் ஆய்வு செய்து மருத்துவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுப்பணித்துறையினர் சுகாதாரத்துறையினர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பாப்பாஞ்சத்திரம் பகுதியில் சுமார் 36 ஏக்கர் 28 சென்ட் நிலத்தை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை செய்தபோது இந்த இடம் குறித்த உரிய ஆவணங்கள் அதனை வைத்திருந்தவர்களிடம் இல்லாமல் இருந்தது தெரியவந்தது. ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம் என்று கூறி அந்த இடத்தில் அறிவிப்பு பலகை வைத்தனர். மேலும் இந்த இடத்தை ஆக்கிரமித்து செய்திருந்தவர்களை வெளியேற்றவும் உத்தரவிட்டனர். தற்போது மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு சுமார் 200 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியில் பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜியாபுதீனை 5 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க பூந்தமல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து பெங்களூரு சிறையிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஜியாபுதீன் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். ஜியாபுதீனை போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். இதையடுத்து ஜியாபுதீனை என்ஐஏ அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்றனர். கொரோனா காரணமாக சுற்றுலா தலங்களுக்கும் அருவிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல தமிழக அரசு தடை விதித்தது. இதனால் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள பிரபல சுருளி அருவி மக்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். இதனால் சுருளி அருவியில் அங்குள்ள குரங்குகள் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் உணவின்றி தவித்து வருகின்றன. மேலும் சுருளி பகுதியில் உள்ள கோயிலுக்கு வரும் சில பக்தர்கள் தரும் பழங்களை உண்டு குரங்குகள் சற்று பசியாறி வருகிறது. எனவே கொரோனா தாக்கம் தற்பொழுது குறைந்துள்ள சூழ்நிலையில் சுருளி அருவிற்கு சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் அனுமதிக்க வேண்டுமென கோரிக்கையும் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு பேருந்து நிலையம் அருகே உள்ள பரசநேரி கழிவு நீரால் சூழப்பட்டு துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் புதிய நோய் தொற்று ஏற்படுமோ என்று பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். ஊத்தங்கரை பேரூராட்சியின் 60% கழிவுகள் இந்த ஏரியில் கலக்கப்படுகின்றன. இந்த ஏரியில் மருத்துவ கழிவுகள், கழிப்பிட கழிவுகள், இறைச்சி கழிவுகள் ஆகியவை கலப்பதால் மாசு ஏற்பட்டுள்ளது என்றும் இதன் பாதிப்பால்தான் துர்நாற்றம் வீசுவதாக அந்த பகுதியினர் கவலை தெரிவித்தனர். இந்த பரசநேரி ஏரி 30 ஆண்டுகளுக்கு முன்வரை ஊத்தங்கரை பேரூராட்சியின் குடிநீர் ஆதாரமாக விளங்கியது. இந்த ஏரியின் இன்றைய நிலைக்கு காரணம் ஊரின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் ஏரியின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டதே என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக ஊத்தங்கரை பேரூராட்சி அலுவலக செயலாளர் மதியழகன் கூறுகையில், சேலம் ஜோலார்பேட்டை சாலை பணி நடைபெறுவதால் கழிவுநீர் கால்வாய்கள் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியே செல்லாமல் ஏரியில் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் அதனை உடனடியாக சீர் செய்ய நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் கூறினார். குமரி மாவட்டம் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க பூந்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஷிபு தனது பைபர் படகில் சக மீனவருடன் சென்றுள்ளார்.
மீன்பிடி தொழில் செய்துவிட்டு தேங்காய்ப்பட்டினம் மீன்பிடி துறைமுக நுழைவு வாயில் வந்தபோது படகு கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் படகில் இருந்த இரண்டு மீனவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் சக மீனவர்கள் கவிழ்ந்த படகை மீட்டு துறைமுகத்தில் கொண்டு சேர்த்தனர். இந்த விபத்து நடந்த காட்சியை துறைமுகத்தில் நின்ற நபர் ஒருவர் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்ததால் இந்த காட்சி பரவி வருகிறது. கேரளாவிலிருந்து குமரி மாவட்டத்திற்கு மண்ணுளி பாம்பு கடத்தி வரப்படுவதாக ரகசிய தகவல் வனத்துறையினருக்கு கிடைத்தது. அதன் பேரில் நாகர்கோவில் பகுதியில் வனத்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த சொகுசு கார் ஒன்றை சோதனை செய்ததில் சுமார் 2 கிலோ எடை கொண்ட மண்ணுளி பாம்பு இருப்பது தெரியவந்தது. கடத்திய 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் திருவனந்தபுரத்திலிருந்து இந்த பாம்பை 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி நாகர்கோவிலில் உள்ள ஒருவருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்ய கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 1972 வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி 3 பேரையும் கைது செய்து அவர்களுக்கு 2,25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே பக்கீரப்பா தர்காவில் இருந்து சிறிய நாட்டுப்படகில் மீன்பிடிக்க மீனவர்கள் கடலுக்கு சென்று உள்ளனர். முள்ளித்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று கடலில் ஏற்பட்ட சீற்றம் காரணமாக படகில் சேதம் ஏற்பட்டு கவிழ்ந்ததால் மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்தனர். உடைந்த படகின் மீது 4 மீனவர்கள் ஏறிக்கொண்டு புதுமடம் ஊராட்சிக்குட்பட்ட மணக்குடி கடற்கரை பகுதியில் கரை சேர்ந்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கடலோர காவல்படை அதிகாரிகள் விபத்து குறித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 28ஆம் தேதி முதல் ஊரடங்கில் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் 27 மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து தொடங்கியுள்ளது. அரியலூர் முதல் திருமானூர் வரை ஒரே நாளில் சுமார் 60 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. போக்குவரத்து தொடங்கப்பட்டாலும் பேருந்துகளில் மக்கள் கூட்டம் இல்லை. 5% பேர் மட்டுமே பயணம் செய்வதை காண முடிகிறது. பேருந்திற்காக பயணிகள் காத்திருந்த காலம் மாறி பயணிகளுக்காக பேருந்துகள் காத்திருக்கும் நிலை கொரோனா தொற்றால் உருவாகியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்த கூடலையாத்தூர் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் வசிக்கின்றனர். அங்குள்ள நியாய விலை கடையை முறையாக திறக்காமல் மாதந்தோறும் வழங்க வேண்டிய அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தமிழக அரசின் கொரோனா சிறப்பு தொகுப்பு முறையாக வழங்கவில்லை என்றும் சிலருக்கு மட்டும் பாரபட்சமாக அரிசி வழங்குவதாகவும் கூறி திறக்கப்படாத நியாய விலை கடை கதவில் மாலை அணிவித்து பூஜை செய்து கிராம மக்கள் நூதனமான முறையில் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், மங்கைநல்லூர், செம்பனார்கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயத்திற்கு உகந்தது என்று குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் தளர்வுகளுடன் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் 50% பயணிகளுடன் அரசு பேருந்துகள் இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து வாணியம்பாடியிலிருந்து ஆலங்காயம் வழியாக மலைரெட்டியூர் செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு மலைரெட்டியூர் மலை கிராமத்திற்கு சென்றது. அங்கிருந்து கிராம மக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து தேங்காய்கள் உடைத்து அரசு பேருந்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். ராமநாதபுரம் அருகே உள்ள தெற்கு பெருவயல் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தடுப்பூசி போடுவதற்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காத்திருந்தனர். ஆனால் மருத்துவர்கள் தடுப்பூசி போடுவதற்கு வராததால் பொதுமக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ராமநாதபுரம் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் பொற்கோடியிடம் கேட்டபோது தடுப்பூசி தட்டுப்பாட்டால் பொதுமக்களுக்கு ஊசி செலுத்தப்படவில்லை என்று கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் 3 மாதத்தில் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு உள்ளாட்சி தேர்தலை திட்டமிட்டு எதிர்கொள்வோம் என ஒசூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான ஒய் பிரகாஷ் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் ஆ யுவராஜ் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய எம்எல்ஏ இவ்வாறு கூறினாா்.